Oh நாராயணாயத்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் ராகு கேது பேச்சியை பற்றி பார்க்கலாம் சுபஸ்டீ பிளவருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபத்தி ஒன்னு மூன்று இரண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு திங்கட்கிழமை பகல் ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் மேஷ ராசியில் ராகுவும் விசாகம் நட்சத்திர

விருச்சகம் மகரம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் மிகுந்த நற்பலன்களை பெறுவார்கள் மற்ற ராசிக்காரர்கள் ராகுவிற்குரிய துர்கை வழிபாட்டையும் கேதுவிற்குரிய விநாயகர் வழிபாட்டையும் தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் தொல்லையிலிருந்து விடுபட இயலும் சுமார் ஒன்றரை வருட காலம் மேஷத்தில் ராகுவும் துலாத்தில் கேதுவும் சஞ்சரித்து அவரவர் சுய ஜாதகத்திற்கு ஏற்ப நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் வழங்குவார்கள் ராகு திசை கேது திசை புத்தி கேது புத்தி ஜென்ம ராகு அஷ்டமத்து ராகு அர்த்தாஷ்டம ராகு விரைய ராகு ஜென்ம கேது அஷ்டமத்து கேது அர்த்தாஷ்டம கேது விரைய கேது போன்ற ஆதிக்கம் நடைபெறுபவர்கள் முறையாக யோக பலம் பெற்ற நாளில் உங்கள் ஜாதகத்திற்கு ஏற்ப அனுகூலம் தரும் தலங்களுக்கு சென்று சர்வ சாந்தி பரிகாரங்களை செய்யுங்கள் அதன் மூலம் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் வரவழைத்துக் கொள்ளலாம் செவ்வாய் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் இடம் பூமி விலை உயரும் மருந்து ஜவுளி மர சாமான்கள் மணல் செங்கல் கட்டுமான பொருட்கள் வாகன ஊர்த்தி பொருட்கள் வைத்து தொழில் புரிவோர் அதிக லாபம் பெறுவார் பெட்ரோல் டீசல் எரிவாயுக்களின் விலை ஏற்றமாகவே இருக்கும் மின்சாரம் பேட்டரையில் இயங்கும் வாகனங்களின் விற்பனை அதிகரிக்கும் தங்கம் வெளி விலை உயரும் நீதிமன்ற தீர்ப்புகள் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் இருக்கலாம் துலாத்தில் கேது சஞ்சரிப்பதால் ஆட்சியாளர்களையும் அதிகார வர்த்தகத்தினரையும் விமர்சிக்கும் விதத்தில் தீர்ப்புகள் அமையும் சனி செவ்வாய் பார்வை காலங்களிலும் செயற்கை காலங்களிலும் உலக நாடுகளுக்குள் மோதல்களும் யுத்தங்களும் கூட ஏற்படலாம் வெளிநாட்டில் இருப்போர் சொந்த ஊர் திரும்ப போராட வேண்டியிருக்கும் இந்த காலகட்டத்தில் இயற்கை சீற்றங்களும் உண்டாகும் உலகம் முழுவதும் பறவைய நோய் தொற்றின் தாக்கம் ஜூன் மாதத்திற்கு மேல் படிப்படியாக குறையலாம் பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தொற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு பறவைகள் விலங்குகள் வாயிலாக புதிய நோய் தோன்றக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்ன இருந்தாலும் ஏப்ரல் மாதம் தன்னுடைய சொந்த வீடான மீனத்திற்கு குரு செல்வதால் அனைத்து பிரச்சனைகளிலும் உடல் குடன் தீர்வு காணும் வாய்ப்பும் வழிமுறைகளும் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் ராகு கேது பெயர் பலன்களை பார்க்கலாம் விருச்சகராசி அன்பர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த ராகு பகவான் மார்ச் இருபத்தொன்னாம் தேதி ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் ஆறில் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருப்பதால் அஷ்டலட்சுமி யோகம் உருவாகிறது அதே சமயம் கேது பன்னெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தொழில் முன்னேற்றமும் பொருளாதார வளர்ச்சியும் ஏற்படும் சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் அதே இடத்தில் சஞ்சரித்து அங்குள்ள நட்சத்திர பாதசாரங்களுக்கு ஏற்ற பலன்களை வழங்குவார்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்க போகிறார் தொழிலில் தனலாபம் கிடைத்து நினைத்த தொழில் தொடங்கும் வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை வந்து சேரும் வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்வீர்கள் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் அடுத்தவர்களுக்காக எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு வீடு கட்டுவது அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள் புதிய திட்டங்களை தீட்டி நேரம் இது கார்த்திகை நட்சத்திர காலில் சூரியனின் சாரத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவோடு அனைத்து காரியங்களிலும் வெற்றி காண்பீர்கள் பண வரவு தாராளமாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வெளிவட்டார தொடர்பு விரிவடையும் புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு அது கைகூடும் பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் வந்து சேரும் இல்லத்தில் சுப நடைபெறுவதற்கான அறிகுறி தேன்படும் இக்காலம் உங்களுக்கு யோகமான காலம்தான் பரணி நட்சத்திர காலில் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது பயணங்களால் பலன் கிடைக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும் இல்லத்தில் கெட்டுமேலும் கொட்டும் வாய்ப்பும் கட்டிடப்பணி செய்யும் வாய்ப்பும் இருக்கிறது பாதையில் நின்ற திருமண பேச்சு கூட இப்போது தொடரலாம் பெரிய மூலதனங்கள் கிடைக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்ய முன்வருவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு பழைய நகைகளை கொடுத்து விட்டு புதிய நகைகளை வாங்கும் முயற்சி கைகூடும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளின் பெறுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரும் பொழுது விரயங்கள் கூடுதலாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்களை பற்றி சிந்திப்பீர்கள் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் பிரச்சனைகள் வரலாம் திடீர் பயணங்களும் அதனால் சில மனக்குழப்பங்களும் ஏற்படலாம் நல்ல நண்பர்களின் லனைகள் தக்க சமயத்தில் கை கொடுக்கும் நீண்ட நாட்களாக நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நடைபெறலாம் புதிய பங்குதாரர்கள் தொழில் கூட்டாளியாக மாறி பொருளாதாரத்தை அதிகரிக்க வைப்பார்கள் பிள்ளைகளின் கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் வெற்றியாகும் விசாக நட்சத்திர காலில் குருவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் நண்பர்கள் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் தொழிலில் தனித்து இயங்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரிக்கும் புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவார்கள் பஞ்சாயத்துக்கள் சாதகமாக முடியும் தாய்மொழி உறவினர்களின் ஆதரவு உண்டு படித்து முடித்த பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும் பெண் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சுவாதி நட்சத்திர காலில் ராகுவின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டு பூர்வீக சொத்துக்களை கொண்டு அதில் புதிய கட்டிடங்கள் காட்டும் வாய்ப்பை பெறுவீர்கள் அண்ணன் தம்பிகளின் அரவணைப்பாலும் அருகில் இருப்பவர்களின் ஆதரவாலும் எண்ணிய காரியங்களை எளிதில் முடிப்பீர்கள் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் வரலாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் சித்திரை நட்சத்திர காலில் செவ்வாயின் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும் ஆரோக்கியம் சீராகும் ஆதரவுகரம் நீட்டுபோர்களின் எண்ணிக்கை உயரும் உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் கிடைக்கலாம் நல்ல மனிதர்களின் நட்பை பெறுவீர்கள் தொழிலில் வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் பாக்கிகளை கொடுத்து மகிழ்வீர்கள் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் மாற்று கருத்துடையோர் மனம் மாறி உங்கள் கூட்டு முயற்சிக்கு ஒத்துழைப்பு தருவார் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் இந்த கேது பயிற்சி காலத்தில் குரு பகவான் இரண்டு முறை ஆகிறார் அதன்படி வருகிற ஏப்ரல் பதிமூணாம் தேதி மீன ராசிக்கு பயிற்சியாகிறார் அவரது பார்வை உங்கள் ராசியிலும் தேதியும் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களிலும் பதிகிறது இது ஒரு அற்புதமான நேரமாகும் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் துணிந்து நீங்கள் எடுத்த முடிவுகள் உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் வருமானம் பல வழிகளிலும் வந்து சேரும் அடுத்ததாக இருபத்தி ரெண்டு நான்கு அன்று மேஷ ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதனால் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் தொழிலில் கூடுதல் லாபம் கிடைக்கும் பதினாறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று கும்ப ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அது உங்கள் ராசிக்கு நான்காம் இடமாகும் சனி பார்க்கும் இடத்தை காட்டிலும் இருக்கும் இடத்திற்கு பலன் அதிகம் அதன்படி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் வீடு கட்டும் வாய்ப்பு அல்லது கட்டிய வீட்டை பழுது பார்க்கும் சூழ்நிலை உருவாகும் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் செலவுகள் கூடும் தொழிலில் கூடுதல் கவனம் செலுத்துவதன் மூலம் லாபம் பெறலாம் விருச்சக ராசி அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் ஆறாம் இடத்து ராகுவால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும் பன்னிரெண்டாம் இடத்து கேதுவால் ஏற்படும் மாற்றங்கள் இனிய குருவை வழிபடுங்கள் அதோடு யோக பலம் பெற்ற நாளில் சரஸ்வதியையும் லட்சுமியையும் வணங்குங்கள் விர்ஜகராசி அன்பர்களே பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் இந்த கேது பயிற்சி உங்களுக்கு நன்மை தரும் பயிற்சியாகவே அமையப்போகிறது உடல் நலம் சீராகும் உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறும் ஒற்றுமை பலப்படும் ஆதரவு உண்டு பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி தரும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு மிதமஞ்சிய பொருளாதாரம் ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு பதவி உயர்வு மட்டுமல்லாமல் ஊதிய உயர்வும் உண்டு நாகக்கவசம் பாடி ராகு கேதுகளை வழிபடுவதன் மூலம் நன்மைகளை அதிகம் பெறலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்